ஆத்தி நல்லா இருக்குல்ல பொட்டேட்டோ எங்களுக்கு மட்டும் பொட்டேட்டோ ஹாய் எம்வி ஃபேம் யூ ஆர் வாட்சிங் மது அண்ட் தியா டைரிஸ் மது அண்ட் விக்னு அண்ட் தியா டைரிஸ் சேனல் நேம் மாத்தணும் போல இருக்கு சேனல் நேம் மாத்திலமா பட்டு மாத்திலமா சரி சேனல் பேரு மது விக்னு அண்ட் தியா டைரிஸ் ஓகே ஓகே சரி இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் வ்ளாக் பண்ண போறோம் பறக்கலடா ரோடு இப்படி பறக்கல ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் ஒரு குட்டி டூ டேஸ் ட்ரிப் தியாவோட பர்த்டே வருது டே ஆஃப்டர் டுமாரோ டியூஸ்டே இன்னைக்கு சண்டே டியூஸ்டே வந்து தியாவோட பர்த்டே வருது அதனால டூ டேஸ் போயிட்டு ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணலான் இருக்கோம் என்ன ரெசார்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் இது வந்து ஒரு சூப்பர் பிளேஸ் ஆக்சுவலி நானே அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ் சென்னைக்குள்ள இருக்கு அந்த மாதிரி ஒரு இடம்னு சொல்லும் போது கண்டிப்பா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டுதான் இந்த குட்டி ட்ரிப் எடுத்திருக்கோம் ஸோ நீங்க நெக்ஸ்ட் டூ டேஸ் என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு இந்த விளாக்ல இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ வந்துட்டோம் 2 hours ஆச்சு எங்களுக்கு இங்க வர்றதுக்கு ஹாப்பி பர்த்டே தியா ஹாப்பி பர்த்டே தியாவா எஸ் மம்மி எலிஃபென்ட் எங்க மா எலிஃபென்ட் அம்மா 3 எலிஃபென்ட்ஸ் அது இல்ல எஸ் எங்க இருக்கோம் நம்ம ஹாப்பி பர்த்டே வி ஆர் அட் கால்டன் சமுத்ரா சமுத்ரா சூப்பர் மை எலிஃபென்ட் ஓ சரி ஓகே தேங்க் யூ ஓகே ராஜஸ்தானி குவிசின் ரெஸ்டாரண்ட் இங்க நம்மளுக்கு ரைட் சைடுல இருக்கு இது எல்லாமே ராஜஸ்தானி கான்செப்ட் ரொம்ப பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க ஆக்சுவலி நம்பவே முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு இந்த வியூ பாருங்களேன் நல்லா இருக்குல்ல செமையா இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு எஸ் பேபி ஹாய் வெல்கம் டு அவர் ரூம் வாங்க ரூமை சுத்தி காட்டுறேன் இந்த டோர் ரொம்ப ஹெவியா இருக்கு ஓகே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலி இங்க ரெண்டு வார்ட்ரோப் இருக்கு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு டிசைன்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா கிளாசஸ் இங்க ஓபன் பண்ணா ஒண்ணுமே இல்ல இங்க ஒண்ணு இல்ல இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இங்க வந்து ஒரு சேஃப் லாக் இருக்கு ஆமா சொத்து வைக்கலாம் நகை ஏதாவது எடுத்துட்டு வந்தா இங்க வச்சுக்கலாம் இது வந்து அயன் பண்ற ராடுன்னு நினைக்கிறேன் நீ எப்ப சாக்லேட் எடுத்த சரி ஓகே அயன் ராட் இருக்கு அயன் இங்க இருக்கு இது என்னது
டார்ச்சா? ஷூரா? ஆமா டார்ச் தான். கரண்ட் போயிடுச்சுனா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா இதுவே கரண்ட்ல தான் இருக்கு. ஆ ஓகே, வேற என்ன இருக்கு இங்க? வந்து ஷூக்கு சாக் மாதிரி பாத்ரூம்க்கு நினைக்கிறேன். ஷூ ஷைன் பாக்ஸ், ஷூ ஷைன் பாக்ஸ் அப்புறம் காலில் உள்ள வந்து தர ஜில்ல இருந்துக்குன்னா சப்பல் போடாம அது போட்டுக்கிறதுக்கு. அது கூடவே அம்பிரெல்லா அதுவும் இருக்கு. ஸோ இங்க ஓவர். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா டீ காஃபி, ஒரு குட்டி சமையல் அறை. டீ காஃபி கெட்டில் இருக்கு, கெட்டில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம டீ காஃபி குடிக்கிறோமோ இல்லையோ வீட்டுக்கு போகும்போது எடுத்து பேக்ல போட்டுட்டு போறதுக்காகவே இதை வைப்பாங்க. நான் யூஸ் பண்றேன்னு இல்லையோ ஏண்டா? ஓகே சார், நெக்ஸ்ட் இது எப்படி ஓபன் பண்றது? இங்க எங்க? ஓகே சரி ஓகே. இங்க ஒரு குட்டி மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆக்சுவலி இது மினி பார், பார்னு சொன்னாங்க. என்ன இருக்கு? மேங்கோ ட்ரிங்க் நீ குடிக்க வேண்டாம் சரியா, ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். பெப்சி, செவன் அப், இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். நம்மளுக்கு இது ரீஃபில் பண்ணணும்னா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில்ஸும் இருக்கு, மினி ஃப்ரிட்ஜ். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். பாதாம், கேஷ்நட், ஓரியோ, ஸ்னிக்கர்ஸ், இதுவுமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். இங்கே இருக்கிறது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி. நம்ம அப்படியே உள்ளே வருவோம், வாங்க. இன்னொன்று இடிச்சுப்பாங்கலாம், போக வேண்டாம். பெப்சி 200 ரூபா, மிரண்டா 200 ரூபா, செவன் அப் 200. ஆத்தி வேண்டாம், நம்ம இருக்க ஜூஸே குடிச்சுப்போம். இது ரொம்ப விலை. ஆமாம் ரொம்ப விலையா இருக்கு, அதனால நம்ம காம்ப்ளிமெண்ட்ரிலேயே ஓட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூம் உள்ள வாங்க. ரூம் உள்ள வந்தீங்கன்னா இங்க வந்து மேலே லைட் இருக்கு, ஆனால் ஃபேன் இல்லை. என்னடா எங்க ஊர்ல நாங்கள் ஃபேன் இல்லைன்னா தூங்கவே மாட்டோமே. ரூமை சுத்தி சுத்தி தலை சுத்த போது இங்க வந்து இந்த கார்னர்ல ஒரு சின்ன லேம்ப் செட்டிங்கோட ஒரு சேர், ஒரு டெலிஃபோன். இந்த பக்கம் வந்து ஒரு நைஸ் குட்டி சோஃபா, சிங்கிள் சோஃபா. ஃப்ரூட்ஸும் இருக்கு, இந்த ஃப்ரூட்ஸும் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த ரூம்க்கு வர காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ். அண்ட் இங்க திருப்பி கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ், லேண்ட்லைன் இருக்கு. குட்டிமா, குட்டிமா டவலை டவலை அடுத்து உடைக்கிறீங்க. ஓகே குட்டிமா இங்க இருக்காங்க, முழிச்சுட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கரிகால சோழன் இருக்காரு, ராஜஸ்தானி அவுட்ஃபிட்ல. இங்க இந்த இந்த இடமே ஆக்சுவலி ராஜஸ்தானி ஆர்கிடெக்சர். அண்ட் எல்லாமே அந்த காலத்து எப்படி இருந்தாங்களோ, ராஜா ராணி வாழ்ந்த காலம் இல்லையா, அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேலஸ் ஆக்சுவலி அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பிரம்மாண்டத்தை நம்மளுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இது ஃபுல் ஸ்ட்ரக்சர். நீங்கள் வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்களா, இது வந்து ஒரு ப்ராப்பர் பேலஸ் மாதிரியே கட்டியிருக்காங்க. அதனால தான் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. இங்கே சாக்லேட்ஸ் பத்தியா, சாக்லேட் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டா, மூணு சாக்லேட் இருந்துச்சு, ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டா. ஓகே அண்ட் இங்கே ட்ரா இருக்கு, லைட் இருக்கு, பெட் இருக்கு, பாத்ரூம் கட்டுறேன் வாங்க. தியாக்கு வந்து இந்த பாத்ரூம்ல ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பாத் டப். பாத் டப்பை விட தியா உனக்கு எங்கம்மா உட்காரணும், உட்காருங்க. தியாக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிட்டம் பாத்ரூம்ல ஒரு சின்ன சிட் அவுட் மாட்டி இருக்கிறதுனால அவ வந்து வந்ததுல இருந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தா. பாத்ரூம்ல உட்காந்து எல்லாம் ஜூஸ் குடிப்பாங்களா, என்ன சொல்றது உன்ன. உள்ள வாங்கணும். இங்க வந்து என்ன இருக்கு, லைட் இருக்கு. என்னன்னு தெரியலையே. வெயிட் மிஷினா? வெயிட் மிஷின் வேணா, வெயிட் போட்டு மனசு காயப்படும். நான் போடல, வெயிட் எல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஓ இது வந்து ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். கிளாஸ் டோர் வச்ச ஒரு ஷவர் ஸ்பேஸ், அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம், இந்த பக்கம் பாத் டப், இந்த பக்கம் சிங்க், இதுதான் பாத்ரூம். அவ்வளோதான், நம்ம வந்து ரூம் டூர் ரூம் டூர் ஓவர். நம்ம வந்து அடுத்தது இப்போ என்ன, டின்னர் போகிறோமா இல்லை சும்மா கொஞ்சம் வெளியே போகிறோம்? இப்போ நம்ம அடுத்தது டின்னர் என்னன்னு பார்க்கலாம், இல்லைனா கொஞ்ச நேரம் வெளியே உங்களுக்கு இடத்த ஃபஸ்ட்டு சுற்றி காட்டுறேன். இது ரூம் வந்து அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒரு ரொம்ப முக்கியமான இடம், சூப்பரான இடம் காட்டுறேன் பாருங்க.
பால்கனி பிரிச்சுக்க போறீங்க. ஸ்விம்மிங் பூல் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரூம்ல செட்டில் ஆயிட்டு இப்போ வந்து டின்னருக்கு போயிட்டு இருக்கோம். டின்னருக்கு போறதுக்கு முன்னாடி நைட் வியூ வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் அண்ட் சுத்தி இருக்க ரூம்ஸ் எல்லாம் நைட் வியூ காட்டுறேன். எல்லாமே பேலஸ் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி இருக்காங்க. இது ஃபுல்லாவே அப்படியே அரண்மனை ஸ்டைல்ல இருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே இப்படி இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஒண்ணுமே புரியல. காஷ்மீரி ராஜ்மா எல்லாமே ராஜஸ்தானி ஃபுட் போல. வெஜிடேரியன் இங்க இருக்கிறது. நான்வெஜ் பரோட்டாசி அப்படியே முடியும். தம் பிரியாணி வெஜிடேரியனா? செம்ம. ஓ இதோ நான்வெஜ், எல்லாமே நான்வெஜ்ஜா இருக்கு. எனக்கு மனசு வலிக்குது. ரோஸ்டட் சிக்கன், தாய் ஜங்கிள் கறி, மட்டன், மீன் குழம்பு, பொட்டேட்டோ. எங்களுக்கு மட்டும் பொட்டேட்டோ சுடுதே வேணாம். பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸ் யார் இதெல்லாம் சாப்பிடுவோம்? மாஹி, அனார்கலி, ஃபைவ் ஸ்பைசஸ் சிக்கன், மிராப்பக்காயா, மம்சா என்னவோ, பட் அதுவும் சிக்கன் தான். பாவம் மது தான், ஒரே வெஜ்ஜாக இருக்கணும். நமக்கு அதெல்லாம் கிடையாது, நம்ம பூந்து விளையாடலாம். நம்ம ரைஸ்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஸ்டார்டர்ஸ் தான். ரைஸ் பிரியாணிங்கிறதுனால எடுக்கிறேன். ரெண்டு பேரும் டின்னருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்தாச்சு. ஒரு வெஜிடேரியன் பிளேட் இருக்குது, ஒரு நான் வெஜிடேரியன் பிளேட் இருக்குது. ஆக்சுவலி விக்னு வந்து நான்வெஜ் சாப்பிடாம தான் இருந்தான். ட்ரை பண்ணேன், ட்ரை பண்ணேன். புரட்டாசி மாதத்துக்கு சாப்பிட மாட்டேன்னா ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னால் சத்தியமாக முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. என்னங்க சார், அதனால பிளேட் பாருங்க, ஃபுல்லா பிரியாணி தான். பிரியாணி அப்புறம் சிக்கன் கிரேவியா? அது வந்து மட்டன் கிரேவி கேக்காது. மட்டன் கிரேவி, மட்டன் பிரியாணி அண்ட் ரோஸ்டட் சிக்கன். என்னோட பிளேட்ல வந்து காஜு பிரியாணி, காஜு பிரியாணி. இது இது வந்து வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரைட் வெஜிடபிள் அண்ட் மஞ்சூரியன் சாஸ் ஆ இது. அப்புறம் இது வந்து ஏதோ வெஜிடபிள் முசாக்கான்னு சொன்னாங்க. இது வெஜிடபிள் முசாக்கா என்னன்னு தெரியல. கத்திரிக்காயில் கொஞ்சம் தக்காளி, சீஸு அதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் முசாக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் காஜு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னால் விக்னும் என்னை வெறுப்பேற்றி பக்கத்தில் உட்காந்து சரியான கட்டு கட்டுன்னு கட்டிட்டு இருக்கான். வயிறு வலிக்காமல் இருக்க நான் வேண்டிக்கிறேன். ரூமுக்கு வந்தாச்சு. நல்ல ஒரு ஹெவி டின்னர். ஆக்சுவலி என்ன லாஸ்டில் இந்த டெசர்ட்ஸ்லாம் சாப்பிடும்போது அந்த இன்ட்ரெஸ்டில் வீடியோ எடுக்க முடியல. But I had ice creams, pastries, cake. Overall, it's a very good dinner. Food ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஐடியாக்காக சொல்கிறோம். ஸோ ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 2,300 ருபீஸ் கணக்கு வந்துடுது. ஏன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்ட டின்னர் வந்து 5,000 ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கும் டின்னர் ப்ளஸ் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோம். காஃபி வந்து புஃபே சிஸ்டமில் இல்லையா, அது தனியாக பில் பண்ணாங்க. ஸோ ஒரு காஃபி வந்து 300 ரூபா, 300 ரூபாய் காஃபி. அது என்ன பாலில் போட்டாங்க, என்ன ஒட்டகப்பால், ஒட்டகப்பாலில் போட்டால் கூட அவ்வளோ ஆகாது. ராஜஸ்தானி முகலாய் ஸ்டைல். ஆமாம், சொன்ன மாதிரி ஒட்டகப்பால் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தானி ஸ்டைலில் காஃபி போட்டாங்களான்னு தெரியல. ஆனால் காஃபி வந்து 300 அண்ட் அது புஃபேல கிடையாது. ஸோ மெயின் கோர்ஸ் பேஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் டெசர்ட்டு, சூப்பு இதெல்லாம் தான் இருந்தது. நாங்கள் சூப்லாம் சாப்பிட்டதே இல்லை. சூப்பாக மெயின் கோர்ஸ்க்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வயிற்றுலாம் வந்தாச்சு. இப்போ தான் தியாவையும் குட்டி மாமியும் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பால்கனியில் நின்றுட்டு அதுக்கப்புறமா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க அப்படியே அமைதியாக ஆயிடுச்சு. இது வந்து அந்த இது இல்லை, அது வந்து அந்த மெயின் பிளாக் நம்மளுக்கு ஆப்போசிட். ஆக்சுவலி ஆமாம், இந்த ரூம்ஸோட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல் லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. தெரியுதா, ரொம்பவே இருட்டாக இருக்குது. இப்போ இருட்டாக இருக்குது. நாளைக்கு மேபி நைட் இதே இடத்துல
இந்த ஸ்விமிங் பூல் லைட்ஸ் ஆன் பண்ணி இருக்கும்போது வில் ஷோ யூ. இல்ல மேக் மீ இந்த இது வெளிச்சமா போற காமிச்சோம். ஆமா பிரைட்டா இருந்துச்சு, இப்பதான் லைட் ஆஃப் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு பொழுது வந்து ரொம்பவே நல்லா போச்சு. ஹாஃப் டே தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆனால் ஹாஃப் டே கூட இல்லை, சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வந்தோம். சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்தோம். நல்லா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண. தியாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் எல்லாமே. மம்மி இன்னைக்கு இங்கேயே தூங்கலான்னு சொல்லிட்டு இருந்தா, அடுத்த ரெண்டு நாள் இங்கே தான் இருக்க போறேன்னு தெரியல அவளுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா சாப்பிட்டதுனால போய் தூங்க வேண்டியதான். நாளைக்கு என்ன பண்ணுறோம் நாளைக்கு பார்க்கலாம். பச்சை உடம்புக்காரி பச்சை தண்ணியில் குதிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இது வந்து மோமோ ஸ்டைல் மாதிரி நம்ம ஊர் கொழுக்கட்டை 500 ருபீஸ் ஸ்டார்டிங். இதுவுமே